குறிப்பாக என்னை மட்டும் தனியாக நான் வந்து இந்த சமூகத்தை ஒப்பிட முடியாது. நான் சமூகத்தில் ஒரு அங்கம்தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே காவல்துறையிலே சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணற்ற நபர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்போவும் பாதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். காவல்துறை சிறை கூடங்களிலே மரணம் கூட ஆகியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே காவல்துறை சித்திரவதையின் அடைந்தவர்களில் நானும் ஒருவனாக உங்கள் முன் நிற்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டிலே உலகம் தாங்கி வரக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் ஒரு வேதாந்த ஒரு பறவை சரணாலயம் இருக்கிறது, வேடந்தாங்கள் என்ற சரணாலயம். அதே போல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த மதுரை கண்காணிப்பகம்தான் இருக்கிறது என்பது என்னை பொறுத்தவரையும் தனிப்பட்ட ஒரு கருத்தாகவே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னோட இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்ததுனால தான், இப்படிப்பட்ட ஒரு ஐயா இருந்ததுனால தான் நான் வந்து இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே ஒரு சந்தித்து பேசக்கூடிய நிகழ்வு இருக்கின்றது. இல்லைன்னா நான் என்ன நான் வந்து முகவரி அறியாதவனாக தான் இருந்திருப்பேன் என்பதை நேரத்திலே பதிவு செய்யக்கொள்கிறேன். செய்திக்கு வருகிறேன். 2002 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு ஒரு 12:30 இருக்கும். வீட்டிலே கதவை தட்டினார்கள். நாங்கள் படுத்திருந்தேன். கதவு தொட்டு யார் என்று என் தாயார் கேட்டார்கள். நான் போய் கதவை தட்டி வெளியே பார்க்கும்போது கே கே நகர் R7 காவல் நிலைய காவலர்கள். என்னென்னு கேட்கும்போது கதவு தொடர நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. சரி, கதவை தொடர்ந்து உள்ளே வரும்போது என்ன விவரங்க, எனக்கு தெரிஞ்சவர் ஒருவர் இருந்தார், என்ன விவரம் கேட்குமோ அவர் பேச விடலை, நீ சட்டை போட்டு வா அப்படின்னாங்க. சரி, கதவை தொடர்ந்து வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளேயும் காவலர் வந்தாங்க. இங்கே வீட்டை சுற்றியும் காவலர்கள் இருந்தார்கள். சரி, நான் சட்டையை மாற்றிட்டு வெளியே வந்து காவலரோட என்னை வெளியே ஜீப்புக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஜீப்பை அழைச்சிருமே இன்ஸ்பெக்டர் உட்காந்துருந்தார். இவர் தான் சுப்பிரமணியம் அப்படின்னா வண்டியில் ஏற்று அப்படின்னாங்க. சரி, வண்டியில் ஏறி ஒரு 15 நிமிஷத்தில் கேகேநகர் காவல் நிலையம் போய் சென்று விட்டோம். இந்த காவல் நிலைய வேனில் போயிட்டு இருக்கும் போதே விளக்கை அணைத்து விட்டார்கள். விளக்கை அணைத்த பிறகு இந்த விரலை எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒருத்தர் மடக்கிறார், ஒருத்தர் மீசை பிடித்து இருக்கிறார், இன்னொருத்தர் ஏதோ வச்சு குத்திக்கிட்டே இருந்தார். விரலில் பேரெல்லாம் கேட்டாங்க, அந்த பேரெல்லாம் எனக்கு தெரியல. இப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போதே போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் வந்துடுச்சு. வந்தோடனே இறங்கினோடனே உள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சாங்க. கீழே தரையில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ அவங்களாம் கூலி பேசினாங்க. ஒரு காலையில் கழிச்சு சட்டையெல்லாம் அவருனாங்க. எதுக்கு சட்டை அவரும் என்னதுக்குன்னு கேட்கறதோட என்னால் முடியலை. அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தமான சூழல் இருந்தது. சரி, சட்டை அவுக்க சொல்கிறாங்கன்னு சட்டையை அவுத்தேன். பேண்டையெல்லாம் ஜட்டியோடு தான் இருந்தேன். என்னென்ன திடீர்னு சட்டையை அவுத்து ஓரமாக போட்டுட்டு அருணாக்குடி இருந்தேன். அதையும் பிச்சை எடுத்துட்டாங்க. சரி, என்ன ஒரு மாதிரி இருக்க சூழல்களாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உடனே ஒரு தூண், சிமெண்டில் எப்படி ஒரு தூண் இருக்குமோ அந்த மாதிரி கப்போர்ட் மாதிரி ஒரு தூண், அதில் என்னை நிற்க வச்சார்கள். இரண்டு கைகளையும் எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ பின்னாடி மடக்கினாங்க. அதே மாதிரி காலையும் மடக்கிட்டாங்க. காடையும் கையையும் மடக்கணும்னா பாடியை மட்டும் மேலே எழுந்தது. ரெண்டு பேர் எல்லாருமே பின்னாடி சுற்றி என் கையையும் காலையும் பிடிச்சிட்டாங்க. அதில் ரெண்டு பேர் வந்து உள்ளடி தேர்ச்சி பெற்றவர்கள், அடிக்கிறதில் உள்ளடி காயம் வெளியே ரத்தம் வராத அளவுக்கு உள்ளடியில் தேர்ச்சி போட்ட ரெண்டு பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு பேர் அடிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. என்னால் தாங்க முடியல. ஒரு 15 நிமிஷம் நடக்குது. ஒருத்தர் மட்டும் பேர் கேட்குறார், இந்த பேரெல்லாம் தெரியுமா தெரியுமா, எனக்கு தெரியாது தெரியாதுங்கிற. அப்போ சுற்றி எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கையும் காலையும் இருக்குமோ இடிச்சுட்டு அடிக்கிறாங்க. அடித்து அவங்களாலே சோறு அடைஞ்சு விட்றாங்க. அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விட்டோன்னா ரெண்டு கையும் காலையும் என்னால் திருப்பி இணைக்க முடியல. அப்படியே கீழே விழுந்துடுறேன். விழுந்தோன்னா அந்த கால் வந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து கால் வீங்கிடுது. அப்புறம் அந்த அப்படியே நீட்டினோட ஜட்டியோட தான் உட்காந்துருக்கேன். இது அந்த 29ஆம் தேதி காவல் நிலையத்துக்கு போனேன். நான் 2ஆம் தேதி வரையும் அந்த காவல் நிலையத்தில் தான் இருக்கேன். சாப்பாடு சாப்பிட முடியாது. சாப்பிட்டேன், பாத்ரூம்லாம் போனோம், அதனால் எழுந்திருக்க முடியாது. தண்ணி குடிச்சிட்டு தான் அந்த 4 நாள் இருந்தேன். என் கூட 4 பேரும் கைதானாங்க. தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன், சாப்பாடுலாம் சாப்பிடல.
இந்த நாலு நாள் கழிச்சு ரெண்டாம் தேதி தான் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தான் மருத்துவமனைக்கு போகிறோம். மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே டாக்டர் கன்சல்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே போலீஸ்காரங்க வந்து அவங்க காவலர்கிட்ட பேசுகிறாங்க. பேசணுன்னா முடிஞ்சோன்னா இவங்க கா எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னடா பேசுகிறான்னு கீழே விழுந்து விழுந்துட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த மாதிரி கீழே விழுந்தேன்னு சொல்கிறேன். அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு சரி அனுப்பிச்சிட்றாங்க. அனுப்பிச்சுட்டு அன்றைக்கி இந்த ரெண்டாம்தேதி மாலையே இன்னொரு தனியார் மருத்துவமனை கேகே நகரில் இருக்கு, குமரன் மருத்துவமனைன்ட்டு அசோக் நகரில், அந்த மருத்துவமனை அழைச்சிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ரெண்டு நாள் கழிச்ச பிறகு தான் அந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்லாம் வந்து பெரிய டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு பிறகு எலும்பு முறிவு டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு பிறகு இதை இந்த கால் மேலே இதில் வந்து இந்த இடத்துல வந்து உடஞ்சிருச்சு, எலும்பு முறிவு ஆகிடுச்சு, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறனால ஆப்ரேஷன் பண்ணணுன்றனால சரி ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்தோன்னே ஆப்ரேஷன் நடக்குது. குமரன் மருத்துவமனை ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2.5 மாதம் அங்கே இருக்கிறேன். கை காலெல்லாம் கூட ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. கை வேறு இந்த மாதிரி சூழல் உருவானால இந்த கையையும் கரண்ட் வச்சு தான் சரி பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதம் அங்கே இருக்கிறேன். அதுக்கு பிறகு பத்திரிக்கையில் செய்தி வந்த பிறகு என்னை வந்து காவல்துறை மருத்துவமனையில் வச்சுருக்கக்கூடாது, டிஸ்சார்ஜ் பண்ணணும், வீட்டுக்கு அனுப்பிச்சுறாங்க. எனக்கு என்ன அந்த காவல்துறை அடிபட்டதோடு எனக்கு பெரிய வழியாக தெரியல. ஆனால் அந்த மருத்துவமனையில் சீப் நர்ஸ்னு ஒருத்தன் இருந்தாங்க, வயசானவங்க. பத்திரிக்கை செய்து வந்த பிறகு எப்படி உள்ளே வந்து பத்திரிக்கைலாம் எடுத்துருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ரொம்ப என்னை ரொம்ப கணிசமாக நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான், இதாவது அவங்க வேலையை விட்டு தூக்குனதே எனக்கு ரொம்ப உண்மையிலேயே இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுடைய வாழ்வியலை நான் இன்னும் இப்போ அவங்க பிடுங்கிட்ட மாதிரி தான் நினைக்க தோணுது. ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் 2.5 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு மீண்டும் படுத்த படுக்கையோடு வீட்டுக்கு வந்து ஒரு 8-9 மாதம் வீட்டில் தங்கியிருந்தேன், சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். எடுத்தோன்னே ஓரளவுக்கு நடைப்பயிற்சி, எந்த ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி நடக்குமோ தகுந்து வருமோ அந்த மாதிரி தான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட நடக்க பயிற்சி எடுத்து நடக்கிறதுக்கு எனக்கு 1-3 வாரம் ஆச்சு. அதுவும் இரவில் தான் எல்லார் வீட்டில் தூங்கின பிறகு தான் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் எடுக்க முயற்சி எடுப்பேன். இந்த மாதிரியும் எடுத்து ஓரளவுக்கு நடக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு மக்கள் கண்காணிக்கப்பத்தில் சேர்ந்த கலை செயற்பாட்ட டைக்கி ஆல்பர்ட் வந்து என்னை தொடர்பு உண்டு. ரெண்டு பேருமே மருத்துவமனையில் இருக்கும்போதே அவர் என்னை தொடர்பு கொண்டார். அந்த அடிப்படையில் அவரை தொடர்பு உண்டு. வீட்டுக்கு சொல்லாமலேயே நான் மதுரை மக்கள் கண்காணிப்பத்துக்கு வந்தேன். வந்து 2 நாள்லேயே ஐயா வந்து செக்அப் பண்ணணும் பாடியை அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அழைச்சி போய் இங்கே பார்க்கும்போது இங்கே திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உட்கார முடியாது. உங்கள்கிட்ட இன்றைக்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா மதுரையில் நடந்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை தான் என்னை வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று என்னை பேச வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இங்கே மக்கள் கண்காணிப்பத்தை வந்து இங்கே ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு இங்கேயே 3 வாரம் ஆப்ரேஷன் பண்ணி இந்த இடத்துல தான் தங்கியிருந்தேன். அப்போது இங்கே தங்கியிருந்தேன். மக்கள் கண்காணிப்பு சேர்ந்த நண்பர்களாம் சேர்ந்து எனக்கு வந்து கூட இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐநாறுன்ற ஒரு அண்ணன் வந்து இப்போ இறந்துட்டார், கண்காணிப்பத்தில் தான் இருந்தார். அவர் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. யூரின் முண்டு ஊத்துறது முதற்கொண்டு அவர் தான் பார்த்துக்கிட்டாரு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றேன். இன்றைக்கி ஆப்ரேஷன் முடிஞ்சு திருப்பி நான் 2005-2006 நான் திருப்பி சென்னைக்கு போயிட்டு நான் பழையபடி எனக்கு செயல்பாட்டில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை இந்த மதுரை மக்கள் கண்காணிப்பில் இருந்தபோது எனக்கு பிசியோதெரபி பயிற்சியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ராதாங்கிற மேடம் தான் எனக்கு வந்து பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை தொடர்ச்சி செஞ்சேன். இன்றைக்கி ஓரளவுக்கு நடக்க முடியுதுன்னா இதெல்லாம் தான் காரணம். அது மட்டுமல்ல, இந்த இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம் மக்கள் கண்காணிப்பும் தான். அது மட்டும் இல்லாமல் டைட்டி ஆல்பர்ட்டு ஆசீர்வாதம் போன்ற நல்ல உள்ளங்களுடைய துணையோடு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னால் வரும்போது. பக்கத்தில் இருக்க ஜெயராமன் போன்ற நண்பர்கள், ஜெயக்குமார் போன்ற
நண்பர்களாக எனக்கு எப்போதுமே உறுதுணையாக இருந்து இந்த பணியை செய்து இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விரைவரின் நன்றி வாங்க. இன்னொரு செய்தியும் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இன்றைக்கி இந்த அளவுக்கு வழக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா எனக்கு என்னை அறிமுகப்படுத்திய வழக்கறிஞர்களும் ஒரு காரணம். இந்த வழக்கறிஞர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவங்க சில பெயர்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த he doesn't know what was the case registered. பெயர்கள் கேட்டாங்க, அந்த பெயர்கள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த தென் இட் வாஸ் ரொம்ப ஃபேட்டட் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபேட்டட் ஆகணுன்ற காரணத்தினால வேற வழி இல்லாமல் 2.5 மாதம் அவங்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இங்கே வந்தவுடனே ட்ரீட்மெண்ட் வாஸ் இன் மீனாட்சி மிஷின். மீனாட்சி மிஷின் அதை ஃப்ரீயாக செஞ்சாங்க. அந்த காலத்தில் இருந்த மீனாட்சி மிஷின் அதை ஃப்ரீயாக செஞ்சாங்க. பெருமையோட மதுரைக்காரருக்கு நம்ம பதிவு செய்யணும். அந்த காலத்தில் அன்னைக்கு அந்த ஜூரிசிக்ஷன் டிசி வந்து இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியுது, ரிட்டையர்டு டிஜிபி. ரொம்ப பெருமையோட இப்போ ரீசெண்டாக ரிட்டையர் ஆனவர் சைலேந்திர பாபுடைய தான் அங்கே டிசியாக இருந்தார். என்னென்னா தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். பல சம்பவங்கள் நீதிமன்றத்துக்கு எட்டாது. மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு போனாலும் அங்கே அழைக்கிற அலைச்சலில் வந்து அவங்க வெளியே தொடர்ந்து தொடர முடியாமல் போயிடுறாங்க, இல்லை பயமூர்த்திடுறாங்க. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அம்பாசமுத்திரத்தில் ஒரே ஒரு வழக்கு, ஒரு SC ST குடும்பத்தை சார்ந்தவருடைய வழக்கு நின்னுது. இப்போ அந்த குடும்பத்தை சார்ந்த 2 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. இப்போ அவர் ஜாமீன் மூவ் பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஸோ மிரட்டல் அழுத்தம் கொடுக்கறது எல்லாம் இருக்கும். இவரையும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, கண்காணிப்பில் இருக்கேன்னு சொன்னாங்க. இரவு நேரத்தில் அவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷம் இங்கே இருந்து ஓரளவுக்கு அவரை மனரீதியாக சரி பண்ணி அதே தொழிலை செய்ய வைத்தோம். அதான் சொல்ல வேண்டிய விஷயம். இது ரெக்கார்டுக்காக இல்லை. அதே அவர் என்ன புக் செல்லிங் பார்த்தாரோ, சைக்கிள் ஓட்டிட்டு புக் செல்லிங் பார்த்தவரை 2-வீலர் கொடுத்து ஒரு பெட்டியை கொடுத்து அதே புக்ஸை நீங்கள் வந்து புக்கு விற்பனையாளராகவே இருங்கள், எந்த எதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே தொழில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதே செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ரூம் மட்டும் வாடகைக்கு எடுத்து அந்த புத்தகங்கள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து அப்படி தான் தொடர்ந்து அவர் தொழிலில் இருக்கார். அதான் ரீஹாபிலிட்டேஷன்றது வந்து வெறும் மருத்துவ ரீதியான விஷயம் கிடையாது. மன ரீதியான ஒரு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் வேணும்னா எந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த தொழிலை அவர் தொடர்ந்து சரியான தொழில், நேர்மையான தொழில் அதை நான் செய்வேன் என்ற முறையில் தான் ஹாக்கு சுப்பிரமணியம் செஞ்சிருக்கார். அவ்வளவுதான் எல்லாம். நீங்க பேசுற எல்லா தீர்ப்புகளும் உடைக்கப்படுகின்ற ஒரு சம்பவம் இது. சுருக்கமாக அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். 58வது இப்போ 58
அன்னைக்கு 38. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நண்பர்களே. அவரு அவர் தானே சொல்லணும். டாக் பிடிச்ச நீங்க சொன்னதே பிடிச்சு சரியா எல்லாரும் போயிட்டா. கூப்பிடுறேன் அப்ப மீடியா பிள்ளை யார் தரவு பார்த்து பயப்படுறாங்க, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க.